ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்க்ராப்பேஜ் பாலிசி எப்போ நடைமுறைக்கு வருது புதிய வாகனங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எவ்வளவு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வாகனங்களுக்கான ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எவ்வளவு எஃப்சி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுக்கணும் எவ்வளோ காஸ்ட் ஆகும் ஸோ இதெல்லாம் கட்டினா எவ்வளோ அபராதம் விதிக்கப்படும் ஸோ அதுக்கான தகவலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அது ஓகே பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது ஒரு வெப்சைட் மாதிரி இருக்கும் அது உள்ள போனிங்கன்னா ஜிஎஸ்ஆர் ஒன் நைன்டி ஒன் இ அப்படின்னு இருக்கும் ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் டிராஃப்ட் ரூல்ஸ் திஸ் ரூல்ஸ் மே பி கால் தி சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கில் அமெண்டமெண்ட் ரூல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இதை எப்படி அழைக்கிறாங்கன்னா சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கில் அமெண்டமெண்ட் ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அழைக்கிறாங்க ஸோ இது எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா ஃபஸ்ட்டு டே அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதாவது ஃபர்ஸ்ட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து இது வந்து ரூல்ஸ் வந்து நடைமுறைக்கு வருது ஸோ அதோட காஸ்ட் என்னன்னு இப்போ நான் பார்ப்போம் இன்வாலிட் சார்ஜ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து மோட்டார் வந்து நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா அதாவது டூ வீலருக்கு வந்து நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் முந்நூறுரூவா ஆகுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ரினியூவல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எவ்வளோனா ஒன் தௌசண்ட் ருபீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அது ஆயிரரூவா ஆகும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இப்போ த்ரீ வீலர்க்கான என்னதுன்னு பார்ப்போம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆறுநூறுவா ஆகும் சொல்லியிருக்காங்க நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ரினியூவல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எவ்வளோ ஆகினா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போட்டிருக்காங்க த்ரீ வீலருக்கு ஸோ லைட் மோட்டார் வெஹிக்கிள் அதுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு பார்ப்போம் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எவ்வளோன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க நியூவானிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் போனோன்னா ரனியவல் ஆஃப் ரஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அதை ஐயாயிரம் ரூபா போட்டிருக்காங்க லைட் மோட்டார் வைக்கலுக்கு அப்புறம் மீடியம் குட்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு எவ்வளோனா ஒன் தௌசண்ட் ருபீஸ் அதாவது நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒன் தௌசண்ட் ஆயிரரூவா ஆகுது அப்புறம் ஹெவி குட் பேசஞ்சர் வைக்கிள் வந்து என்ன வேணுன்னா ஹெவி அதாவது ஹெவி வண்டி அதாவது பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுது அது ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகுது ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அதான் இம்போர்ட்டட் மோட்டார் வெஹிக்கிள் இருக்குல்ல அதாவது நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற டூ வீலருக்கு எவ்வளோன்னு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் சொல்லியிருக்காங்க அதுக்கு ரினிவல் பண்ணணுன்னா அது இம்போர்ட் அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து இறக்குமதி ரினுவல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எவ்வளோனா டென் தௌசண்ட் ருபீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அது இம்போர்ட்டட் வந்து இந்த ஃபோர் வீலர்ஸ் இருக்குல்ல அது கார் அந்த மாதிரி இருக்குல்ல அதுக்கு வந்து நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் எவ்வளோனா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் போட்டிருக்காங்க அப்புறம் ரினூவல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வாசி எவ்வளோன்னா ஃபோர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அது நாற்பதாயிரம் ஆகும் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து கார் எது இறக்குமே பண்ணிங்கன்னா அது ரினியூவல் ஆஃப் ரெஜிஸ்டர் காசு வந்து ஃபோர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அது நாற்பதாயிரம் ஆகும் போட்டிருக்காங்க இது வந்து ஆட் ஆகும் வண்டி எவ்வளோனா ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எவ்வளோனா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் போட்டிருக்காங்க ரெனிவல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அது ஆயிரம் போட்டிருக்காங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்மார்ட் கார்ட் டைப்பில் வேணும்னா நீங்கள் அடிஷ்னாக வந்து டூ ஹண்ட்ரட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியா ஸோ அது போட்டிருக்காங்க அப்புறம் கீழே ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு வந்து டிலே காஸ்ட் எவ்வளோ ஆகும்னா உங்களுக்கு மந்த்லி வந்து நீங்கள் டிலே பண்ண டிலே பண்ண மந்த்லி வந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க ஸோ அது வந்து நீங்கள் டிலே பண்ணிணா அதோட காஸ்ட் கொடுத்துருக்காங்க முந்நூறுவாருந்து ஐந்நூறுவா தான் ஆகும் நீங்கள் டிலே பண்ணீங்கன்னா மந்த்லி ஸோ அதுதான் போட்டிருக்காங்க அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழைய அவங்களுக்கு கண்டக்டிங் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க ஸோ அதுக்கான காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இது மோட்டர் சைக்கிளாக இருந்தால் அவங்களுக்கு மேனுவல் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது நானூறுரூவா ஆகும் ஆட்டோமேட்டிக்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் அப்புறம் த்ரீ வீலர் அப்படின்னா த்ரீ வீலர் லைட் மோட்டார் வைக்கி வந்து எவ்வளோ ஆகும் பார்த்தீங்கன்னா மேனுவல் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அதை எட்நூறு ஆகும் ஆட்டோமேட்டட்னா ஒன் தௌசண்ட் ருபீஸ் அதை ஆயிரரூவா ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்புறம் மீடியம் குட்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல் எவ்வளோன்னா மேனல் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் எட்நூறுவா ஆகும் ஆட்டோமேட்டட் போட்டிங்கன்னா ஒன் தௌசண்ட் ருபீஸ் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் அது ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆகும் போட்டிருக்காங்க அடுத்து ஹெவி குட் பேசஞ்சர் மோட்டார் வைக்கிசில் எவ்வளோன்னு பார்ப்போம் அது மேனுவல்னால் ஒன் தௌசண்ட் ருபீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்னால் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதான் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் போட்டிருக்காங்க ஹெவி இதுக்கு இப்போ ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான வாங்களுக்கு எஃப்சி அதாவது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் காஸ்ட் எவ்வளோன்னு இப்போ நம்ம பார்ப்போம் நீ மோட்டார் சைக்கிள் எல்லாம் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுக்கணும்னா ஒன் தௌசண்ட் ருபீஸ் ஆகும் போட்டிருக்காங்க ஆயிரம் ரூபா ஆகும் போட்டிருக்காங்க த்ரீ வீலருக்கு எவ்வளோ ஆகும்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் போட்டிருக்காங்க அதாவது மூவாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் எஃப்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து லைட் மோட்டார் வைக்கிளுக்கு எவ்வளோ எஃப்சி பார்த்தீங்கன்னா இப்போது செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் போட்டிருக்காங்க நீங்கள் எவ்வளவு அதாவது எஃப்சி எடுக்கும்போது உங்களுக்கு ஏழாயிரத்தி ரூபா சார்ஜ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க அடுத்து மீடியம் பேசஞ்சர் மோட்டர் வைக்கல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் அதாவது பத்தாயிரவா ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான வகங்களுக்கான எஃப்சி கட்டணும் இது ஹெவி ஹெவி குட்ஸ் பேசஞ்சர் மோட்டர் வைக்கல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் எஃப்சி அதாவது ஃபிட்னஸ் சட்டிக்கோட காசு லேட்டஸ்ட் இது ஸோ அதுதான் இந்த பிடிஎஃபில் போட்டிருக்காங்க இது லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெளிவாக பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ நான் வேகமாக சொல்ல சில பேர் புரியாமல் இருக்கலாம் சரி ஓகே அதனால் நீங்கள் வந்து டவுன்லோட் போய் பார்த்துக்கலாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடிஷனல் ஃபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதாவது எப்போ எவ்வளோ நாள் டிலே பண்ணுறீங்களோ ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஐம்பது ரூபா வந்து உங்களுக்கு பெனால்ட்டி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்போ உங்களுக்கு எஃப்சி எடுக்கணுமோ அந்த டைமில் நீங்கள் எடுத்துருங்க ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பெனால்ட்டி மாதிரி போடுவாங்க டிலே ஆக டிலே ஆக ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வந்து கூடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து டைமுக்கு எடுக்க பாருங்கள் இந்த ஸ்கிராபேஜ் பாலிசி முதல்ல யாருக்கு நடைமுறைக்கு வருதுன்னா பொதுத்துறை வாகனங்களுக்கு தான் முதல் நடைமுறைக்கு வருது பொதுத்துறை வாகனம்னா அரசுக்கு சொந்தமான பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஓடுற வாகனங்களுக்கு தான் முதல் நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நீர் கட்கரி அறிவிச்சிருக்காரு இது எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபர்ஸ்ட்டில் நடவடிக்கைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ என்ன ஆகுனா அரசுக்கு சொந்தமான பதினைஞ்சு ஆண்டுக்கு மேற்பட்ட வாகனங்கள் வந்து ஸ்க்ராப்பேஜ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காருனா நீங்களும் இந்த ஸ்கிராபேஜ் பாலிசி இணைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் புது வாகனங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நாலு முதல் ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் தள்ளுபடி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காருனா உங்களுக்கு ரோட் டாக்ஸ் வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரப்படும் அதை ரோட் டேக்ஸ் கட்டுறீங்களா அதுக்கு வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு அதாவது இந்த ஸ்கிராபேஜ் பாலிசி நீங்கள் இணைஞ்சு இந்த ஸ்கிராப்புக்கு ஒத்துக்கிட்டால் உங்களுக்கு இந்த தள்ளுபடி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த நியூஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு பயனில் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பயணிகள் தங்களுக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸ் உங்களுக்கு பயிலில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு இந்த நியூஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வேற ஒரு நியூஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ